வெல்கம் டு திஸ் எபிசோட் நண்பர்களே. ஜிஎஸ்டி ஃபைலிங் ஜோஹோ புக்ஸ் மூலிமா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இது ஒரு கோர்ஸாகவே எடுத்து பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஃபைலிங் வந்து டிலே பண்ணிவிட்டேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி நாட் ஃபைல்டுன்ற அந்த ரெட்டெல்லாம் காட்டுது. டியூ சின்ஸ் 18 days, டியூ சின்ஸ் 9 days. ஓகே, ஜோஹோ புக்ஸில் தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இப்போ ஆக்சுவலி போட்டுட்ருக்கோம். இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இப்போ லோட் பண்ணியாச்சு. பட் ஒரு 2-3 எக்ஸ்பென்ஸ் மட்டும் உங்களுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை அண்ட் லோட் திஸ். பை த வே, என்ன தான் சாஃப்ட்வேர் வச்சாலும் எக்ஸலை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஒரு சேஃபர் சைடுக்காக எங்கள் டீமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா செலவையும் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் வந்துடும். அதில் வந்து என்ன அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லி பிரித்து எழுதிட்டு கீழே வந்து டேலி பண்ணிக்கோம். ஓகே, இவ்வளோ ரூபா நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், அதில் இவ்வளோ ஐஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு எவ்வளோ கஸ்டமருக்கு நம்ம பில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு மாஸ்டர் ஷீட்டில். அது தனியாக இருக்கும். எவ்வளோ கஸ்டமருக்கு பில் பண்ணியிருக்கோம், நம்ம பில் பண்ணதில் எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஏஜிஎஸ்டி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, அப்போ இது எதுவும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ நம்ம ஜிஎஸ்டிக்கு பே பண்ணணும், ஜிஎஸ்டினால் நமக்கு என்னெல்லாம் சேவிங் இருக்குது, நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்ஷன், அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸை பிரித்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் இங்கே டன்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். இது எதுக்கு அப்படின்னா, இங்கே என்ட்ரி பண்ணதை சாஃப்ட்வேர்லேயும் போயிடுச்சா அப்படின்றதுக்காக ஒரு டபுள் செக் பண்ணுறதுக்காக தான். இப்போது ஒரு 2-3 சாம்பிள் மட்டும் போடலாம். இப்போது பர்ச்சேஸ் போயிட்டு, எக்ஸ்பென்ஸ் போயிட்டு, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிளிக் ரெக்கார்ட் எக்ஸ்பென்ஸில் நியூ எக்ஸ்பென்ஸ், எந்த டேட்டில் அந்த எக்ஸ்பென்ஸை பண்ணுறோம், ஓகே, கூட்ஸாக சர்வீசஸாக எப்படி பே பண்ணோம் அப்படிலாம் நம்ம ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது எந்த அக்கௌண்ட்டில் வரப்போகுது, அட்வர்டைஸிங்காக இல்லை வந்து டொனேஷன்ஸாக, ஐடியா, எதில் வரப்போகுது அந்த ஹெட்டிங்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட்ஜெட்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டிங்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் எனக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் பில்லை வந்து நான் இங்கே ஐம் கோயிங் டு ஆட் ஆஸ் எக்ஸ்பென்ஸ். ஏற்கனவே நம்ம முன்னாடியே கூகுளுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த இன்வாய்ஸ் எல்லாம் பழைய மந்தது அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் க்ளோன் அல்லது டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பில்லு வந்து டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஹெட்டர் கிட்டர் எல்லாமே அழகாக உட்காந்துருக்கும். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிளிக் மோர் போயிட்டு க்ளோன் போயிட்டால் அது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். எந்த டேட்டில் எனக்கு அது உட்கார வைக்கணும், எனக்கு வந்து Feb 28ல் உட்கார வைக்கணும். ஸோ வெண்டர் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா போன பில்லு வந்து அப்படியே க்ளோன் ஆகி வந்துருச்சு. அதே போல் நீங்கள் வெண்டர் ஜிஎஸ்டி அடிக்கும் போது இங்கே கெட் டேக்ஸ் பேர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, இது நிஜமாலுமே கரெக்டாக கூகுளோடைய கம்பெனி தானே இது அப்படின்னு, அந்த ஜிஎஸ்டி வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே ரிட்டர்ன் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா இவங்க ரிட்டர்ன்லாம் பண்ணுறாங்களா இல்லையா எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. ரைட், ஸோ அமௌண்ட் எல்லாமே அது பாட்டுக்கு அழகாக ரெடியாகி வந்து உட்காந்துக்கு போகுது. அது கரெக்டான அமௌண்ட்டை நான் செக் பண்ணோம், அவ்வளோதான். ஆல்டன். ஸோ இந்த இன்வாய்ஸ் டீட்டெயிலை மட்டும் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர், ஏன்னா பழைய பில்லோடைய அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணனால இந்த பில்லுக்கு அது இன்வாய்ஸ் நம்பர் மாதிரி இருக்கும் இல்லையா. இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, டேட், ஓகே, டன், ஜாப் டன். இதே மாதிரி இன்னொரு இன்வாய்ஸ் உங்களுக்காக ஒரு எல்லா இன்வாய்ஸும் நாங்கள் அடிச்சிட்டோம். பட் ஒரு 3 இன்வாய்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுக்குறதுக்காக நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ மோர் க்ளோன் பண்ண போகிறோம். டேட் இந்த டேட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து எந்த டேட்டில் அந்த பில் வரணுமோ அந்த டேட்டில் அதை போட்டுடலாம். இது எல்லாமே அதே மாதிரி பக்காவாக வந்திருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் நம்ம மாற்றணும் இல்லையா. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அதே போல் நாங்கள் இங்கே ஒரு ட்ராக்கர் இருக்குல்ல, இந்த ட்ராக்கரில் டன்னு போட்டுருவோம். ஸோ அப்போ இதெல்லாம் சாஃப்ட்வேரில் ஏறிடுச்சுன்றது ஜஸ்ட் ஒரு டபுள் செக் மட்டும் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பில்லு மட்டும் உள்ளே ஏற்ற வேண்டியிருக்கு. ஸோ இன்ஸ்டாமோஜோடைய லாஸ்ட் பில், இன்ஸ்டாமோஜோ நான் போய் பில்லை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் பழைய பில்லிலேருந்து எடுத்தேன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர்லாம் வந்து நான் வந்து காப்பி பண்ண தேவையில்லை. ஓகே, அண்ட் அமௌண்ட்டு மட்டும் நான் மாற்றணும் இல்லையா. ஸோ இந்த பில் என்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் இங்கே என்ட்ரி பண்ணுவேன். பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் நான் இங்கே போட்டு இப்போ இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஜிஎஸ்டியா, ஐஜிஎஸ்டியா, ஐஜிஎஸ்டியில் 28%, இல்லை வெறும் ஜிஎஸ்டியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதில் ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த 18% போட்டால் அதில் என்ன டேக்ஸ் வருமா சாஃப்ட்வேரே ரெடியாக போட்டு வந்து கொடுத்துரும். 99% இது அக்யூரேட்டாக தான் இருக்கும். அப்டேட் கொடுத்தாச்சு, இன்வாய்ஸ் நம்பரும் போட்டாச்சு. நான் பழைய இன்வாய்ஸே டூப்ளிகேட் பண்ணுறதுனால நான் வந்து ஜிஎஸ்டி நம்பரை வேலிடேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ் பில் அடிக்கும்போது மட்டும் அந்த ஜிஎஸ்டி கரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாப் டன். இப்போ லாஸ்ட் மந்த்துக்கான கம்ப்ளீட் விஷயங்களை வந்து நம்ம எல்லா எக்ஸ்பென்ஸ் இன்கம் எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ அண்ட் டபுள் செக் இங்கே என்ன எக்ஸ்பென்ஸ் காட்டுது அப்படின்றத நான் பார்க்கணும். அந்த எக்ஸ்பென்ஸும் நான் இங்கே அடித்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே செக் பண்ணிவிட்டா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஆக்சுவலி தர்ஸ் அ வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு 2200 ருபீஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் டு குயிக்லி என்ட்ரி பண்ணதில் ஏதாவது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டோமா அப்படின்றது குயிக்காக செக் மட்டும் பண்ணணும். அது செக் பண்ணிட்டோன்னா ஜாப் டன். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம டேட் மாற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் பில்லை தெரியாமல் இந்த மந்தில் போட்டனால சாஃப்ட்வேர் அதை தனியாக காமிச்சிருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ பேக் அண்ட் அது பில்லோடைய டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம டபுள் செக் பண்ணி பார்க்கலாம் டேஷ்போர்டில் வந்துட்டு. ஓகே, பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு. ரைட், சாஃப்ட்வேருக்கு இதுக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா அப்படி டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா நான் இந்த 0.1 0.2 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸலில் பக்காவாக போட்டிருக்க மாட்டோம். அது மட்டும் ஒரு 5 ரூபா 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்தால் இட்ஸ் ஃபேர் என்ஃப். இது எங்களுடைய ஸ்டைல். பட் நீங்கள் இல்லை நான் எக்ஸல் அடிக்கிறதே டாட்டோட வச்சு அடிச்சுக்கோன்னா நீ யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு புஷ் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த போர்ட்டலுக்கு இப்போ நம்ம இதை புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோனா கோ டு ஜிஎஸ்டி ஃபைலிங்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங் வந்துடுச்சு. நம்ம எந்த மந்த்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பழசெல்லாம் ஃபைல் ஆகிருக்கு. இப்போ ஃபெப்ரவரி இது ஃபைல் பண்ணாமல் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுவே நாட் ஃபைல்ன்றதை பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மரி 3Bயோட சம்மரியை பார்க்கலாம். வியூ சம்மரி போட்டால் அது வந்துடும். நம்மளும் அதை ஒரு டபுள் செக் பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸலும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஒரு லைட்டாக ஒரு டபுள் செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட நம்பர்ஸ் வேல்யூ இது எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். எஸ், எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகிட்டுருக்கு. நாட் அ ப்ராப்ளம். நான் இங்கே சேல்ஸும் எக்ஸ்பென்ஸும் தனியாக ஒரு இதில் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி லைட்டாக செக் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாமே பக்காவாக மேட்சாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கிளிக் ஆன் புஷ் டு GSTIN. ஓகே, ஸோ GSTINக்கு இப்போ புஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து OTP கேட்கும். OTP ஜென்ரேட் ஆகி நம்ம அதை கொடுத்ததும் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேருக்கு புஷ் ஆகிடும். ஓகே, ஸோ OTP வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. ப்ராப்ளி மொபைலில் நான் போய் எடுக்கணும் இப்போது. ஓகே, இப்போ என் கையில் மொபைல் இல்லை, பட் இருந்தாலும் இந்த OTP வந்து இமெயிலுக்கு வந்துடும். அதனால் நம்ம இமெயிலில் இருக்க OTPயை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே போர்ட்டலுக்கு போயிடுவோம். ஸோ கிளிக் பண்ணிட்டா வெரிஃபை OTP. ரைட், வெரிஃபை பண்ணியாச்சு. பட் இங்கே என்ன சொல்கிறதுனா ஃபார்ம் ஹஸ் நாட் பீன் சேவ்டு ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிடுச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, நான் அங்கே போயிட்டு இந்த ஃபைலிங் ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ டு GST ஃபைலிங் போர்ட்டல் சர்வீசஸ் போயிட்டு ரிட்டர்ன்ஸ் கிளிக் பண்ணுறோம். ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்டு இருக்குது. ரிட்டர்ன் டேஷ்போர்டு போனோம். ஆக்சுவலி குவார்ட்டர்லிக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் நான் எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் நார்மலாக வந்து மந்த்லிக்கு செலக்ட் பண்ணிவிடுவோம். ரீசன் இஸ் அந்தந்த மந்த்தே அதை முடிச்சு விட்றலாம், இல்லாட்டி அது பெரிய அது அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ GSTR 3B இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இதுக்கு ஒரு டிராஃப்ட் நெக்ஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் ட்ரை டு க்ரியேட் திஸ். ஓகே, இது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இஃப் யூ ட்ரை டு புஷ் இட் அகெயின் ஐ திங்க் தட் ஷுட் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ட்ரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ஷெட்யூல்னு வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி சாஃப்ட்வேரில் இந்த க்ரியேஷன் பே பண்ணுற மாதிரி இந்த இது வரைக்கும் க்ரியேட் நவுன்ற இந்த பட்டன் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேரில் அந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே அதாவது புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ண எங்கே போய் உட்காரும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த போர்ட்டலில் இதை ஃபைல் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும். இப்போது அங்கேருந்து இது புஷ் ஆகிட்டுருக்கு. புஷ் ஆன பிறகு நமக்கு இங்கேயே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ பேக் வருவோம். செக் ஸ்டேட்டஸும் நம்ம பண்ணலாம். பட் ஜிஎஸ்டி 3B புஷ் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1 புஷ் பண்ணோம் இல்லையா. ஃபைல் நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து புஷ் டு ஜிஎஸ்டிஎன் பண்ணோம். புஷ் பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் என்ன எல்லாமே அதை கேட்க போகுது. ஸோ புஷ் டு ஜிஎஸ்டிஐன். இப்போது இதில் யூஸ்வலாக எப்போதுமே ஸ்டாண்டர்டாக இந்த கேள்விகள் தான் இது கேட்டுட்ருக்கு. சரிங்களா, என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் என்ன April to June 2017 ஜிஎஸ்டி வந்த போஸ்ட்லேருந்து இது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பரை அடிக்கடி நம்ம மறந்துடுறதுக்காக தனியாக ஒரு ஷீட்லேயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அழகாக நான் அங்கே போயிட்டு அந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா எப்போதுமே இதே டேட்டா தான் கேட்குது. ஓகே, April to June 2017 என்னன்னு கேட்குது. அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிவிட்டு புஷ் டு ஜிஎஸ்டின்னு கொடுத்துட்டா புஷ் ஆகிடுச்சு. ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் ஷெட்யூல்டு. ஓகே, ரைட். இப்போ இது சக்ஸஸ் ஆன பிறகு நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். சில நேரங்களில் நீங்கள் கஸ்டமர் நம்பர் போட்டிங்க, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மேட்ச் ஆகலை, இன்வாய்ஸ் நம்ம அடித்தாச்சு ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் மேட்ச் ஆகலை அப்படின்னா அது எரர் காட்டும். ஓகே, ஸோ வரட்டும், நமக்கு இன்னும் எதுவும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வரல. சக்ஸஸ் ஆனதும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லும். பட் மீன் வேல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ சேல்ஸ். அதே மாதிரி இன்வாய்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம பில் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர், கிரியேட் நியூ இன்வாய்ஸ். ஓகே, கஸ்டமர் யார், நெட் டேக்ஸபிள் வேல்யூ என்ன, என்ன ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணணும், செல் பண்ணணும். ரைட், இப்போ இந்த 100x பிஸ்னஸ் புக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை புக்கு, எத்தனை இப்போது 100 புக் ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட டீட்டெயில் இங்கே போய்ட்டு ஐ கேன் செலக்ட் த கஸ்டமர் ஆர் ஐ ஹேவ் டு கிரியேட் எ நியூ கஸ்டமர். புது கஸ்டமர் இங்கே போய் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அவருடைய ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு டைம் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் உங்கள் பாட்டுக்கு போய் செலக்ட் பண்ணி பில் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு கஸ்டமருக்கு ரிப்பீட் இன்வாய்ஸ் அடிக்கணும், அதுவும் ரொம்ப ஈஸி. நான் போயிட்டு இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து இப்போது கோச்சிங் பண்ணுறோம், சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹேவ் டு கோ, அந்த இன்வாய்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த 3 டாட்டு கீழே போனீங்கன்னா க்ளோன் இருக்கும். அதை க்ளோன் கிளிக் பண்ணால் அழகாக இந்த டேட்டுக்கு அப்படியே இன்வாய்ஸ் அப்படியே க்ரியேட் ஆகி சென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உட்காந்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டேட்டை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு, இந்த டேட்டுக்கு தானே வரப்போகுது, சென்ட் கொடுத்தா போயிடும். ஒரு செகண்டில் பண்ணலாம், மொபைலில் இருந்தால் பண்ணலாம், மொபைல் ஆப்பில் பண்ணலாம், எதுலனாலும் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் யூஸிங் Zoho Books. பட் நமக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லி பார்ப்போம். GSTR 3B சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதே போல் ஜிஎஸ்டிஆர் 1 சக்ஸஸ் நமக்கு வரணும். பட் அது வரைக்கும் நம்ம இங்கே 3Bயில் இங்கே போனோம் இல்லையா, ஆனால் இங்கே எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, ஆல்ரெடி வந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேட்டாலாம் இங்கே ஃபுல்லாகி வந்துருச்சு. சூப்பராக அங்கே புல் பண்ண டேட்டாலாம் இங்கே ஃபில்லாகி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கிளிக் ஆன் ப்ரொசீட் டு பேமெண்ட் பண்ணால் போதும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அதுவாக எல்லாமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளாக பார்த்து போய் அங்கங்கே மேப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ சாஃப்ட்வேரே அழகாக எடுத்துக்குது. ஜோஹோலேருந்து புஷ் பண்ணி இங்கே வர்றதுனாலையும் ஜிஎஸ்டி சர்வரும் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்கனால அதுவாக வந்து எந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எங்கே உட்காருன்னு எல்லாமே எடுத்து போயிடுச்சு. அழகாக மேக் பேமெண்ட் போஸ்ட் டு லெட்ஜர் இது போட்டால் க்ரியேட் ஆக போகுது. அண்டு ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் மந்த் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸ் நிறையா மோர் தென் மை இன்கம், எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கனால ஜிஎஸ்டி நிறைய நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்காது. பட் செலான் ஒரு சின்ன அமௌண்ட் தான் வருது. பட் எனிவேஸ் நான் இந்த செலான் அமௌண்ட்டை ஐம் கோயிங் டு பே, எவ்வளோ நான் டேக்ஸ் கட்டணுமோ அதை சொல்லுது. ஐஎம் கோயிங் டு கோ டு இபேமெண்ட், ஜென்ரேட் சலான். ஓகே, ஸோ நெட் பேங்கிங்கில் போட்டு இப்போவே அப்படியே நான் பே பண்ண போகிறேன். ஸோ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போ பேங்க்கில் என்னோடய டீட்டெயில்ஸ் கேட்குது. ஓகே, அது கேட்டுருச்சு. இப்போது கட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சு. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் ஜிஎஸ்டி அப்படின்னு ரிமார்க்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ஃபெப். ஓகே, ரிமார்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். கன்ஃபார்ம். ஓகே, பேமெண்ட் ஆகிடுச்சு. ஜிஎஸ்டி ஃபைலிங் முடிஞ்சு போச்சு. ஃபைலிங் முடியல, பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலிங் இதே மாதிரி தான் டக்கு டக்குன்னு வந்துடும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ கண்டினியூ பண்ண பிறகு ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள் ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா இன்புட் அவுட்புட் டேலி ஆகிடுச்சு, எல்லாமே நீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுனாலே நமக்கு எவ்ரிதிங் ஆல் ஓகே சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போது ப்ரொசீட் டு ஃபைல் கிளிக் பண்ணால் ஃபைலிங் பண்ணுறதுக்கு போகும். இப்போது ஜிஎஸ்டிக்குள்ளே எந்த பிஸ்னஸ் ஓனர் செலக்ட் ஆகிருக்காரோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு தான் பண்ண முடியும். இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. விண்டோஸில் ஒர்க் ஆகும், மேக்புக்கில் ஒர்க் ஆகுது, ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. இப்போ வந்து EVCயே கொடுத்துட்டாங்க. EVC அப்படின்னா உங்களுடைய இந்த ஆதார் பேஸ் பண்ணி அந்த OTP எல்லாம் வருது இல்லையா, அதை வச்சே OTP வச்சே நம்ம வந்து எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் வச்சே நம்ம வந்து ஈஸியாக ஃபைலிங்கை முடிச்சிடலாம். ஸோ OTP வந்து இப்போ என்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் அண்ட் மொபைலுக்கும் வந்திருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் கோ தேர், open the mail and get the OTP. And verify. Super. So filing successful, acknowledgement number generate ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த acknowledgement number copy பண்ணிட்டு I will just go to Zoho Books. GST filingல 3B தானே நம்ம பண்ணியிருக்கோம். View summary போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா ஃபைலிங்னு இருக்கு பாருங்கள். இந்த ஃபைலிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் ஃபைல்டு, இன்றைக்கி டேட்டில் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்டுச்சு இல்லையா, அதை உள்ளே வச்சு இங்கே எஸ் கொடுத்துட்டா போர்ட்டல்லையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும். கன்ஃபார்ம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க ஃபைலிங். நான் ஏதுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் அப்படின்னா, இது நல்லா நம்மளே பழகணும், தெரிஞ்சுக்கணும், மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குன்றதுக்காக நான் ரொம்ப நாளாக இதே ஃபைல் பண்ணிருந்தேன். பட் ஐம் கோன் கைண்ட் ஆஃப் அவுட் சோர்ஸ் இட் நவ் டு அனதர் பர்சன். ஸோ அவங்க இதை சூப்பராக பார்த்துக்க போகிறாங்க. பட் லேர்னிங் நம்ம லேர்ன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து டீமுக்கு அதை டெலிகேட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஈஸி இல்லையா. அதான். அதே போல் இன்னும் ஒரு பெண்டிங் இருக்குல்ல பாருங்கள், GSTR 1 ட்ரான்சாக்ஷனும் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ என் பாட்டுக்கு நேராக இங்கே போயிட்டு GSTR 1 வந்து ஃபைல் பண்ணும். அதுக்கு முன்னாடி இங்கே வரணும் இல்லையா, ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்துட்டு அந்த மந்த்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபைல்டுன்னு வந்துடுச்சு. பட் GSTR 1 ஃபைலுன்னு வரல. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுவாக எல்லாமே ரெடியாகி உட்காந்துக்கோங்க. நீங்கள் அங்கே புஷ் கொடுத்தீங்கன்னா போதும். எத்தனை நம்பர் ஆஃப் இன்வாய்ஸு என்ன ஏது வித் B2B என்ன எல்லாமே எல்லாமே வந்து ஏறி உட்காந்துக்கும். ஓகே. ஸோ சப்மிட் கேட்குது, சப்மிட் கொடுத்துடலாம். ப்ரொசீட். சப்மிட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே. இது அதே மாதிரி ஒரு சில செகண்ட்ஸ் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைல் ரிட்டர்ன் பட்டன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம ஃபைல் பண்ணி விடலாம். ரெஃப்ரெஷ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஃபைல் ரிட்டர்ன் பட்டன் வந்துருச்சு. ஐம் கோயிங் டு கிளிக் ஆன் ஃபைல் ரிட்டர்ன். ஓகே. ஸோ ஃபைல் வித் EVC, OTP வந்திருக்கும் ஆஸ் யூஷுவல். Let's come here, verify. ஓகே. மேலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து ஜோஹோவில் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்காதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வில் கோ ஹியர். ஃபைல் நோ கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் ஆஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, மார்க் ஆஸ் ஃபைல்டு போயிட்டு அதான் இதுக்கு ஃபைல் அந்த நம்பர்லாம் இது கேட்கல. இன்றைக்கி டேட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு மார்க் ஆஸ் ஃபைல்டு போட்டுட்டா ஜாப் டன். அவ்வளோதாங்க. GST ஃபைலிங் ஓவர். ஓகே. நீங்கள் வளரணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். எதுவுமே எந்த விதமான தடை இல்லாமல் மெம்பர்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் GFயோட நோக்கம். ஸோ இதோட லேர்னிங்கை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டேக் ஆக்ஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.